Hello students, in this video, 12th chemistry chapter 8, Ionic equilibrium evolution 22. What is it? KSP, Ionic product of AgCl, silver chloride is 1.8 into 10 power of minus 10. Calculate molar solubility in 1m AgNO3. That is AgCl solution. It is AgCl. In this solution, KSP, ionic product value 1.8 into 10 power of minus 10. Now, calculate molar solubility in 1m AgNO3. That is 1m, 1 molarity AgNO3 solution. In the solution, in the AgCl, molar solubility product வந்து என்ன அப்படிங்கறது தான் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் வந்து AgCl கொடுத்துட்டாங்க. இந்த AgCl உடைய molar solubility 1m AgNO3 ல என்ன அப்படிங்கறது தான் क्वेश्चन. சரிங்களா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சோ நமக்கு வந்து AgCl உடைய molar solubility கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வந்து KSP value வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். Ionic product of AgCl க்கு என்ன ஃபார்முலா வரும்? KSP is equal to ionic product அப்படிங்கறதே அந்த salt வந்து ions ஆ பிரிதலியம் அந்த ions உடைய concentration multiply பண்ணனும். இது வந்து என்னது? Ag plus ஆவும் Cl minus ஆவும் பிரியும். So concentration of Ag plus concentration of Cl minus னு கிடைக்கும். So இதுதான் வந்து KSP கான formula. இந்த formula யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து molar solubility of AgCl வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இதுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒவ்வொன்றுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சதா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். அதுக்கு இந்த AgCl எப்படி கரையும் நினைக்கிறீங்க? இப்போ AgCl இருக்குன்னா இது வந்து எப்படி கரையும்? Ag பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் பிரியும் இல்லையா? அதே மாதிரி AgNO3 இருக்கு, இது எப்படி பிரியும்? இதுவும் வந்து Ag பிளஸ் ஆகும், NO3 மைனஸ் ஆகும் பிரியும். இப்போ இதுடைய கான்சன்ட்ரேஷன் பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த தண்ணியில் அது எவ்வளோ அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இல்லையா? AgNO3 பொறுத்தவரையும் 1 molarity கொடுத்துட்டாங்க. இது 1 molaritynா, இதுவும் 1 molarity தான், இதுவும் 1 molarity தான். சரிங்களா? இப்போது AgCl-க்கு எவ்வளோன்னு கொடுக்கல. சொல்லும் போது S-ன்னு வச்சுப்போம். S amount AgCl எடுத்துக்கிறோம், அதில் S amount Ag plus கரையுது, S amount Cl minus இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். சரி, இப்போ வந்து Ag plus உடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம். Ag plus அப்படிங்கிறது வந்து சொல்யூஷனில் AgCl இருந்து உருவாயிருக்கும், அதே மாதிரி AgNO3 இருந்தும் Ag plus வந்திருக்கும். ஸோ இதோடைய கான்சன்ட்ரேஷன் இதோடைய கான்சன்ட்ரேஷனை ஆட் பண்ணணும். ஸோ S plus 1m. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா S அப்படிங்கிறது வந்து இப்போது AgCl வந்து கரையக்கூடிய அளவு பாருங்கள், 1.8 × 10⁻¹. அதாவது இது எழுதுறதா எப்படி எழுதுவோம்? 0. போட்டு 0000018 போடுவோம். ஸோ அதை வந்து இந்த 1 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ இல்லையா? எஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ 1 விட. அப்போது எஸ் அப்படிங்கிறது வந்து நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி ப்ளஸ் வந்து 1 மட்டும் வச்சுப்போம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் மைனஸ், சிஎல் மைனஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரியாக்ஷனில் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது இல்லையா? ஸோ எஸ்ன்னு வச்சுப்போம். எஸ். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். KSP இஸ் ஈக்குவல் டு ஏஜி ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் மைனஸ் இல்லையா? ஏஜி ப்ளஸ் வந்து 1, கேஎஸ்பி வேல்யூ என்னது? 1.8 × 10⁻¹ சம்மில் கொடுத்துருந்தாங்க. சிஎல் மைனஸ்க்கு வந்து எஸ். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 1.8 × 10⁻¹ மோலாரிட்டின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து AgCl உடைய மோலார் சாலிபிலிட்டி.